இன்று நம் வாசகர்களின் கேள்விக்கான பதிலை தொடர்ந்து காணலாம். சக்திலதா எனும் நண்பர் கேட்டிருக்கிறார், மட்டன் சாப்பிட்றதை விட சிக்கன் சாப்பிட்டால் சர்க்கரை அளவு கூடுகிறது ஏன்? இது வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயம். இப்படி ஆகாது பொதுவாக. ஏன் சிக்கனுக்கு மட்டனுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது கிட்டத்தட்ட, அதாவது இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெண்டுலேயுமே கார்போஹைட்ரேட் வந்து இல்லை, அதனால் எப்படி இதில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் எனக்கு தெரியல. ஒரு விஷயம் வந்து சிக்கன் பிரெஸ்ட் பீஸில் வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ஆனால் ப்ரோட்டீனில் வந்து லைட்டாக தான் சுகர் வந்து ஏறும். குளுக்கோஸை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரோட்டீனில் கொஞ்சம் இது உங்களுக்கு இன்சுலின் சுரப்பு வந்து கொஞ்சம் இருக்குது ப்ரோட்டீன் அவ்வளோதான். அதனால இருக்குமான்னு எனக்கு தெரியல. பொதுவாக வந்து இப்படி ஆகவே ஆகாது அன்லெஸ் நீங்கள் கார்போஹைட்ரேட்டோடு இது எடுக்காமல் இருந்தால். ஸோ மற்றவங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி பின்னூட்டத்தில் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட்டா சுகர் ஏறுதான்னு. ஆனால் இது இப்படி பொதுவாக இப்படி ஆகவே ஆகாது. நீங்கள் வேணால் சிக்கன் ஃபேட்டு இருக்கிற பகுதியாக, அதாவது சிக்கன் தொடை தோலோடு சாப்பிட்டு பாருங்கள், அதில் எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். மற்றபடி இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கம்ருதீன் இவர் வந்து கேட்டிருக்காரு, அடிவயிறு குறைக்க ஒரு உடற்பயிற்சி, பேக் பெயின் குறைக்க ஒரு உடற்பயிற்சி சொல்லுங்கள் சார், மிக ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் வாசகன் அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக இந்த ஸ்பாட் ரிடக்ஷன், அதாவது உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வந்து குறைக்கிறது சாத்தியமில்லை, ஆனால் அடிவயிறு வந்து இருக்க முடியும். அந்த தசைகளை வந்து கொஞ்சம் டைட் பண்ணலாம். அதுக்கு இந்த இரு உடற்பயிற்சி நீங்கள் வந்து பண்ணணும். ஒன்று வந்து பிளாங்க்ஸு, அந்த இடப்பக்கம் இருக்கிற பெண்மணி எப்படி முதுகு கால் கழுத்து எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஹோல்டு பண்ணி நிற்கிறாருன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எத்தனை வினாடிகள் நிற்க முடியுதுன்னு பாருங்கள். ஒரு நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் நிற்க முடியுது அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு ஒர்க் அப் பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு அஞ்சாறு நாள் பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு பயிற்சி வந்து இந்த மாதிரி ஒரு மேஜையில் வந்து உட்காந்துட்டு அல்லது ஒரு சேரில் உட்காந்துட்டு காலை வந்து அப்படியே தூக்கி நெஞ்சுக்கிட்ட கொண்டு வர்றது மடக்கி, இதில் வந்து அடிவேறு தசைகள் வந்து டைட் ஆகும். அப்புறம் முதுகு வலிக்கு வந்து இந்த மாதிரி டெட் ஹேங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை பயிற்சி, இது முழங்கை இது ஃபோர்ஆர்ம்ஸு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஒன்றும் புல்லப்ஸ் இருக்க வேண்டாம், சும்மா அப்படியே தொங்கினீங்கன்னா போதும். தொங்கிட்டு முதுகு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நேராக பார்க்கணும். எவ்வளோ நிமிஷம் உங்களால் நிமிஷம் முடியுமானே தெரியல, பட் எவ்வளோ நேரம் முடியுதுன்னு பாருங்கள். இது வந்து அப்பப்போ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு தரம் உங்களுக்கு பண்ணிங்கன்னா பேக் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்காதீங்க, உட்காந்துட்ருக்கிறதுனால வந்து பெயின் வந்து வரும். அடிக்கடி எந்திரிச்சு வந்து நடங்க, வெயிட்டை கம்மி பண்ணுங்கள், இந்த ப்ராப்ளம் வந்து அப்புறம் வராது. வீரமணி ராஜசேகரன் ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்காரு. ஒன்று வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வியர்வை வருவது ஏன், பேலியோனால் வருதான்னு கேட்டிருக்காரு. இல்லை, இது வந்து சூடான உணவுப் பொருள் சாப்பிட்றதுனால வர்றது. அப்படி சூடான உணவுப் பொருள் சாப்பிட்டா எந்த உணவு முறையிலையும் வந்து வரும், பேலியோனால் வரணும் வந்து கிடையாது. அடுத்த க்வெஸ்சன் வந்து ஐரோப்பால் இருக்கார், ஒரு 1000 யூனிட் வைட்டமின் D3 ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாமா, டாக்டர் அனுமதி வேணுமான்னு கேட்டிருக்காரு. வேண்டாம், ஏன்னா வந்து இது ஓவர் த கவுண்டரில் கிடைக்கிறது தான், அது ப்ரிஸ்கிரிப்ஷன் மாத்திரை கிடையாது. 1000 யூனிட்டில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா வந்து RDAவே வந்து அதுக்கு 800 பக்கம் வருது, சில நாடுகளில் 400 பக்கம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. வைட்டமின் D3 1000 யூனிட் வந்து தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த யூரோப்பை பொதுவாக குளிர் அதிகமாக இருக்கும் வருஷத்தில் பல நாட்கள், அதனால் வந்து வெயில் அதிகமாக இருக்காது. ஸோ சப்ளிமெண்ட் இருக்கிற நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் சன்பாத் எல்லாம் வந்து அதிகமாக எடுக்கிற நாட்களில் என்னைக்காச்சும் பீச்சு கீச்சுக்கு போய் ஃபுல் டே நீங்கள் இந்த மாதிரி சன்லைட்டில் இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு எடுக்க வேண்டாம் சப்ளிமெண்ட்ஸு, D3 சப்ளிமெண்ட்ஸு, மற்ற நாள் தாராளமாக எடுக்கலாம். அப்புறம் இவர் அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு, ஒரு குரோனோமீட்டர் கலரி பட்ஜெட்டு 1800, சில நாட்களில் அதை அடைய முடியாமல் போயிடுது, அப்போ வந்து எதாவது பிரச்சனை வருமானு கேட்டிருக்காரு. அந்த பொதுவாக வந்து இந்த குரோனோமீட்டர்லாம் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்னு எனக்கு தெரியல. செல்ஃபோனில் மாட்டிக்கிறதா இல்லையா, செல்ஃபோனில் இருக்கிற ஆப் தான் அது இல்லையா, கையில் கட்டுற மாதிரியான ஃபிட்பிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அக்யூரேசி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி பண்ணுறீங்களா, 3 வேளை டயட்டில் இருக்கீங்களா,
இது மட்டும் பார்த்தா போதும். எனக்கு ரொம்ப இந்த மாதிரி கலோரியெல்லாம் எட்டுவோமா இல்லையான்னு ரொம்ப இது பண்ணி பார்க்க வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்மளால் உடற்பயிற்சி பண்ண முடியும், ஆக்டிவாக இருங்க, ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸுக்கு மேலே போங்க, அப்படி இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. மற்றபடி இந்த கலோரியெல்லாம் வந்து நீங்கள் நம்மளுக்கு தெரியாது, அது அக்யூரேட்டாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. அடுத்த கேள்வி ஜீவராஜன் என்னும் பெண்மணி கேட்டிருக்கிறார். இது எனக்கு ரொம்ப வருத்தமளிக்கும் ஒரு கேள்வி. என்ன காரணம்னா, இவங்களுக்கு கர்ப்பத்துக்கு முன்னாடி டயபெட்டிஸ் இருந்திருக்கு, அப்போ வந்து டெலிவரிக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தை பிறந்து 5 கழித்து மடி டெஸ்ட் எடுத்திருக்காங்க, 350 பக்கம் சர்க்கரை வந்து வந்திருக்கு. அப்புறம் சித்த மருத்துவம் வந்து எடுத்திருக்காங்க, எடுத்துகிட்டு 275 பக்கம் சர்க்கரை வந்து இறங்கியிருக்கு. இப்போ வந்து ஏன் 2வது குழந்தைக்கு முயற்சிக்கலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் இருக்காங்க. பேலியோ உணவு முறையில் வழிமுறைகள் உண்டா, மிகுந்த மனக்குழப்பத்தில் உள்ளேன்னு கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு 350 வர அளவுக்கு ஏன் வந்து விட்டு வச்சிங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அப்புறம் வந்து ரொம்ப அதிகமான எண்ணெய், இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த அளவுக்கு சர்க்கரை அதிகமாக வச்சுக்காதீங்க, ரொம்ப பாதிப்பில் வந்து விடும். 275 மிக அதிகமான எண். நீங்கள் உடனடியாக டாக்டர்கள் இங்கிலீஷ் மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் உடனடியாக வந்து இந்த அவங்க என்ன மாத்திரை கொடுக்குறாங்களோ எடுத்துகிட்டு இது நீங்கள் உடனடியாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப பின்விளைவுகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். 275 ரொம்ப ஜாஸ்தி. தயவுசெய்து ஆங்கில மருத்துவர்கிட்ட போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காதிங்க. இது ரொம்ப உயிருக்கு ஆபத்தான விஷயம், உள்ளுறுப்புகளே அதனால் பாதிக்கப்படும் இந்த அளவுக்கு அதிகமாக சர்க்கரை இருக்கிறனால. நீங்கள் முதல்ல அதே கவனிங்க, சர்க்கரை இறக்குங்க, 150, 125 அதுக்கு கீழே கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து டயட்டில் பெலியோ டயட்டில் இருந்து நீங்கள் ஒரு 3-6 இருந்து உங்கள் HbA1c அப்புறம் வந்து உங்கள் சர்க்கரை எண் ரெண்டையுமே நார்மல் பண்ணிக்கோங்க, அப்புறம் குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி சர்க்கரை வச்சுட்டு நீங்கள் வந்து முதல்ல இந்த மாதிரி மருந்தே எடுக்காமல் இருக்கிறீங்க. சித்த மருத்துவம்லாம் கணக்கே கிடையாது இந்த மாதிரி ஆபத்தான சமயத்தில். சித்த மருத்துவம்லாம் வந்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கு, இல்லை சின்ன சின்ன இந்த காய்ச்சல் அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு அது வந்து ஓகே. மற்றபடி உயிருக்கு ஆபத்தான இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து தயவுசெய்து இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்பாதுரை அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காரு. அவர் ஷிசோபர்னியாங்கிறது ஒரு மூளை சார்ந்த ஒரு பிரச்சனை. அவருக்கு வந்து 3 பெலியை கொடுத்துட்ருக்காங்க. அவருக்கு வந்து 24 ஃபாஸ்டிங் ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வீக் பண்ணலாமா? அவங்க வந்து ஹெவி மெடிக்கேஷன் இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஹெவி மெடிக்கேஷனில் ஸ்ட்ரிக்ட் பெலியில் வந்து இருந்திருக்காங்க, அதனால் வந்து 1 kg தான் வெயிட் இறங்கியிருக்கு, அதனால் வந்து ஃபாஸ்டிங் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டிங் பண்ணாங்கன்னா மெடிக்கேஷன் வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. மெடிக்கேஷன் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கலாமாங்கிறது நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா என்ன மருந்து எடுக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது, தெரியாமல் வந்து சொல்லக்கூடாது. சில மருந்துகள் வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுக்கலாம், சிலது எடுக்க முடியாது. இந்த மருந்துகள் எப்படின்னு நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். டாக்டர் ஓகே சொன்னார்னா, மருந்துகள் வந்து பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஓகே சொன்னார், பொதுவாக வந்து ஃபாஸ்டிங் இருக்கல இந்த பிரச்சனையும் வந்து கிடையாது, மனநல பிரச்சனை வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காமல் இருந்தால் அதில் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அவருக்கு எது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டா போதும். மற்றபடி ஃபாஸ்டிங் இருக்குல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, 2 கிட்ட 1 ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே 24 போக வேண்டாம், 16:8 கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். மருந்து முதல்ல மருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு, அப்புறம் 16:8 ட்ரை பண்ணிவிட்டு வாரத்தில் 3-4 ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக நீங்கள் வந்து 23 ஃபாஸ்டிங் வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். எது ரியாக்ஷன் கட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ட்ரை பண்ணலாம். தண்ணி கொடுங்க மறக்காமல், ஃபாஸ்டிங் இருந்தார் அப்படின்னா மருந்து விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லோகநாதன் அவர் வந்து சைவ பேலியோ முட்டை பேலியோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. முழுக்க அசைவ உணவுக்கு மறப்போ மனதளவில் எப்படி தயார் பண்ணணும், அசைவத்துக்கு போகிறப்ப வந்து ஆரம்பத்தில் எந்த மாதிரி அசைவ உணவு எடுத்துக்கணும்னு கேட்டிருக்காரு. திடீரென்று அசைவத்திற்கு மாறும்போது ஏதேனும் உடல்நலக்குறைவு ஏற்படுமா? ஒரு உடல்நலக்குறைவு வந்து வராது. நீங்கள் எடுத்தவுடனே வந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த போன் இல்லாத மீட்டுக்கு மாறுங்க. அதாவது இந்த எலும்பு இருக்கு, மீன் வந்து முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மீனில் நிறைய போன்ஸ் இருக்கும், அது சாப்பிட்றது வந்து ரொம்ப டெக்னிக்கலான வேலை. அந்த முள் போய் தொண்டையில் குத்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எடுத்துகிட்டப்பில் மீனுக்கு போக வேண்டாம். இந்த மாதிரி இந்த சிக்கன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிக்கன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து இந்த எலும்பில் அந்த பீஸு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும்.
சின்ன சின்னதாக கட் பண்ணி கிரவுண்ட் சிக்கன், சிக்கன் கீமா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோலா உருண்டை அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் போன் இருக்கிறதுக்கு ட்ரம் ஸ்டிக்னு ஈஸியாக போயிடலாம். வேறு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தைரியமாக வாங்க, மட்டன் மீட்டுக்கெல்லாம் வாங்க, எந்த பிரச்சனையும் வந்து வராது. திருச்செல்லம் சுவிட்சர்லேருந்து கேட்டிருக்காரு, உண்ணாவிரதம் இருப்பதனால் அல்சர் ஏற்பட வாய்ப்புள்ளதா? இது வந்து ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. அல்சர் வந்து வராது. அதிக இறைச்சி எடுப்பதனால் மல அடைசல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் சாத்தியம் பற்றி தகவல் யாவல். அதாவது இறைச்சி எடுப்பதனால் வந்து மல கான்ஸ்டிபேஷன் அது வந்து வராது. ஃபைபர் கம்மி எடுத்தால், காய்கறிகள் கம்மி எடுத்தால் வந்து வரும். நீங்கள் 100 days பெரியவாக்கு வாங்க, வந்துட்டு இது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி நிறைய குடிச்சு, பட்டர் அப்புறம் வந்து காய்கறிகள் நிறைய எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து வராது. பெருங்குடல் புற்றுநோய்க்கு இதுக்கு எந்த சம்மந்தம் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக இறைச்சி வந்து எடுக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்று இத்துடன் நிறைவடைகிறது. மறுபடியும் அடுத்த பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.